ஏஆர் ரகுமானும் அவரோட மனைவி சாய்ரா பானுவும் டிவோர்ஸ் பண்ண போறதா அறிவிச்சிருந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய மனக்கசப்புகள் வந்திருக்கு, அதனால தான் டிவோர்ஸ் பண்றோம். வலிகள் மற்றும் வேதனையோட தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களோட பிரைவசிக்கு மதிப்பளிங்கன்னு சொல்லி ஏஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு விவாகரத்தை அறிவிச்ச அதே நாள்ல ஏஆர் ரகுமானோட இசைக்குழுல பேசிஸ்டா இருக்கிற மோகினி டேவும் அவரோட கணவரை விவாகரத்து பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் மற்றும் மோகினி டே ஒரே நாள்ல விவாகரத்தை அறிவிச்சதுனால இவங்க தொடர்பு பற்றி நிறைய செய்திகள் வெளியாச்சு. ஏஆர் ரகுமானும் மோகினி டேவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதனால தான் சாய்ரா பானு ஏஆர் ரகுமானை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏஆர் ரகுமான் மோகினி டேவை இரண்டாவது கல்யாணம் பண்ண போறாருன்ற மாதிரி பல செய்திகள் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த ரூமர்ஸ்க்கு மோகினி டே ரிப்ளை பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை நிறைய இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்றாங்க, அதெல்லாம் எதை பற்றின இன்டர்வியூன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்டோடு நிராகரிக்கிறேன். ஏன்னா எரிகிற நெருப்பில் எனக்கு எண்ணெய் ஊற்றுறதுல விருப்பம் இல்லை, என்னோட எனர்ஜியை பொய்யான வதந்திக்கு செலவழிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நம்புறேன். தயவு செஞ்சு என்னோட பிரைவசிக்கு மதிப்படிங்கன்னு சொல்லி மோகினி டே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு ஏஆர் ரகுமானை சேர்த்து வச்சு வந்த வதந்திக்கு முற்றுப்புளி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சாய்ரா பானோட லாயர் வந்தனா ஷா ஒரு இன்டர்வியூல ஏஆர் ரகுமானோட டிவோர்ஸ்க்கும் மோகினி டேக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி இந்த ரூமர்ஸ்க்கு முற்றுப்புளி வச்சிருந்தாங்க. மேலும் ஏஆர் ரகுமானோட மகன் அமீன் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அப்பாவை பத்தி பொய்யான ரூமர்ஸை பரப்பாதீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு.